ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஆன்லைனில் இபி பில் பே பண்ணலாம் அப்படின்னு. நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ மெத்தட்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து நம்ம பேடிஎம் யூஸ் பண்ணி ஆன்லைனில் பே பண்ணலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம டான்ஜெட்கோ அதாவது டிஎன்இபியோட வெப்சைட்லேயே போயிட்டு டைரெக்டாக நம்ம பே பண்ணலாம். ரெண்டுமே ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொரோனா டைமில் நேரில் போய் தான் இபி பில் பே பண்ணோம் அப்படின்னு இல்லை, ஜஸ்ட் நமக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும், டூ மினிட்ஸில் நம்ம இபி பில்ல பே பண்ணிடலாம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம க்ரோமில் டிஎன்இபி ரீஜியன் கோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லிங்கே பார்த்தீங்கன்னா டான்ஜெட்கோ ஆன்லைன் பேமெண்ட்னு இருக்குது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணோடனே நம்ம இபி வெப்சைட் உள்ளே வந்தாச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீஜியன் நேம் இருக்கும், ரீஜியன் கோடு இருக்கும், தேர்டாக பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்ட்ரிக் அதாவது எந்த ஜோன் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் மொத்தமே ஒரு நைன் ஜோன்ஸ், ஐ மீன் நைன் ரீஜியன் தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்கையும் இந்த நைன் ரீஜியனுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உங்களோட ஊருக்கு நேராக என்ன ரீஜியன் இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்து அந்த ரீஜியனுக்கு நேராக என்ன கோடு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த கோடு யூஸ் பண்ணி தான் நீங்கள் பேடிஎம்மாக இருக்கட்டும் இல்லை டைரெக்டாக இவங்க வெப்சைட்டில் பே பண்ணாலும் சரி, இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். இப்போ நான் பேடிஎம் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஆல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி அங்கே கீழே இருக்க நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆல் சர்வீசஸ் அப்படின்றத கிளிக் பண்ணோம். பண்ணிங்கன்னா இப்போ இதுலேயே கீழே வந்தீங்கன்னா மந்த்லி பில்ஸ் பேமெண்ட் இருக்கும். அடுத்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி பில்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, மொபைல் போஸ்ட்பெய்டு எல்லாம் இருக்குது. ஸோ இதில் நம்ம பே பண்ண வேண்டியது எலக்ட்ரிசிட்டி. பண்ணதுக்கப்புறம் இதில் போய்ட்டு நீங்கள் கஸ்டமர் நம்பர் கொடுக்கணும், அதாவது ஃபர்ஸ்ட் ரீஜியன் கோட், அப்புறம் உங்களோட கார்டில் இருக்க நம்பர், இதை கொடுத்து பே பண்ணிக்கலாம். வரலை ஏன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக பேடிஎம்மோட ஸ்க்ரீன் என்னால் பேமெண்ட் பேஜ் ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஸோ இது என்னால் காமிக்க முடியல. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எப்படி பே பண்ணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். அது இதை விட ரொம்ப சிம்பிளான மெத்தட். இப்போது டிஎன்இபி வெப்சைட்டில் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நோ யோர் கன்சூமர் நம்பர் அப்படின்னு சொல்லி டாப்பில் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா, எப்படி நம்மளோட கன்சூமர் நம்பரை இ ரிசிப்டில் செக் பண்ணணும், இல்லை கவுண்டர் ரிசிப்டில் எப்படி செக் பண்ணணும், இல்லைனா நம்மளோட இபி கார்டில் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இபி கார்டு இருக்கும், அதாவது தேர்டாக இருக்கிறது, அதில் இருக்கிறது தான் கன்சூமர் நம்பர்னு தெரியும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி செக் பண்ண ரீஜியன் கோட் அப்படின்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதையும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். இங்கே ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு சாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போது எப்படி பே பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் அதாவது நோ யோர் கன்சூமர் நம்பருக்கு அடுத்து நோ யோர் ரீஜியன் இருந்தது. இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்தோம். இதில் சென்னைக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீஜியன் இருக்கும், சென்னை நார்த், சென்னை சவுத். இதில் நீங்கள் எந்த ரீஜியன் கீழே வரீங்கன்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா குவிக் பேன்ற ஆப்ஷன் இருக்கும் டாப்பில். இப்போ நம்ம பே பண்ணுறதுக்கு அந்த குவிக் பேன்ற லிங்கை கிளிக் பண்ணோடனே கன்சூமர் நம்பர் வித் ரீஜியன் கோட் என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட ரீஜியன் கோட் என்டர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட கன்சூமர் நம்பர் அதாவது இபி கார்டில் இருக்கிற அந்த மின் இணைப்பு எண் அப்படின்ற நம்பரை வந்து என்டர் பண்ணோம். ஸோ இப்போ நான் இங்கே என்டர் பண்ணிகிட்ருக்கேன். கீழே வந்து மொபைல் நம்பர் இமெயிலெலாம் ஆப்ஷனல் தான், அது கீழே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து அப்படியே கீழே என்டர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு குவிக் பே அப்படின்றத கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜில் நம்மளோட பில் அமௌண்ட் எவ்வளோன்றது வந்துடும். நம்மளோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், நம்மளோட கன்சூமர் நம்பர் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிடும். இப்போ நான் இங்கே ஜூம் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட் நில்னு இருக்குது, ஏன்னா எனக்கு வந்து 100 யூனிட்ஸ்க்கு கீழே தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட் நில்னு இருக்குது. இப்போ இதே பே பண்ணோன்னா அங்கே அமௌண்ட் காமிக்கும், பே நவ் அப்படின்ற ஆப்ஷன் பக்கத்தில் இருக்குது. நான் இங்கே பே அட்வான்ஸ், எனக்கு எதுவும் இல்லாதனால அட்வான்ஸாகவும் பே பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பே அட்வான்ஸுன்றதை கிளிக் பண்ணிட்டேன்.
அட்வான்ஸ் நம்ம எவ்வளோ வேணாலும் பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பே அட்வான்ஸ் இதை எதுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன்னா, உங்களுக்கு அமௌண்ட் இருந்தது அப்படின்னா பே நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் இதே பேஜ் தான் வரும். ஸோ அதுக்காக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் அட்வான்ஸை கிளிக் பண்ணி இதை காமிச்சிட்ருக்கேன், பேமெண்ட் பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிகிறதுக்காக. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்ஸ், அதாவது எந்தெந்த பேங்க்ஸில் நீங்கள் பே பண்ணலாம், அதுக்கு வந்து சார்ஜஸ் ஏதாவது இருக்கா இல்லைனா நில்னு கொடுத்துருப்பாங்க, சார்ஜஸ் எதுவும் இல்லைனா. ஸோ இந்தந்த பேங்க்குக்கு நேராக இருக்க அந்த ஒரு சின்ன டிக் மார்க், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ட்ரான்சாக்ஷன் பேஜுக்கு நேவிகேட் ஆகிடும். ஸோ நீங்கள் இது மூலமாக ஈஸியாக டைரெக்டாக பே பண்ணிக்கலாம், ஈவன் யூபிஐ பேமெண்ட் கூட பண்ணலாம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன், 300 சொல்லி என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அந்த செக் பாக்ஸையும் டிக் பண்ணி கன்ஃபார்ம் பே அப்படின்றத இப்போ நம்ம கிளிக் பண்ணோன்னா அவ்வளோதான், ஜஸ்ட் பேமெண்ட் பேஜ் வந்துடும், பேமெண்ட் முடிஞ்சிடும். இவ்வளோ தான் இபி பில் பே பண்ணுறது. இது ஜஸ்ட் நம்ம வீட்டில் 2 மினிட்ஸில் பே பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.